நண்பர்களே வணக்கம். உங்கோ நான் தானங்க உங்கள் சகுஸ் கிச்சன்லேருந்து பேசுகிறேன். நம்மளோட இந்த வீடியோ பதிவில் சுவையான ரஸ்க் ஹல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோமுங்கோ. நிறைய பேர்த்துக்கு இது ரொம்பவே புதுசாக இருக்குமுங்கோ. ஆனால் எல்லா ஹல்வாவை விட இந்த ஹல்வா தானுங்கோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு போடலாமுங்கோ. செலவும் ஒன்றும் அதிகமாக ஆகாதுங்கோ. அப்போ வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் ஃபுல் வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ. இதில் எங்கோ ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் வந்து இந்த ரஸ்க்கு தானுங்கோ. நான் வந்து 10 ரூபா பேக்கெட் ரஸ்க் வாங்கிக்கணுங்க பிரிட்டானியாவில். இப்போங்க இந்த மாதிரி ரஸ்க்கு 2 உடச்சி மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக்கிடலாமுங்கோ. இதுக்கு தேவையான எல்லா பொருளையும் பார்த்துடலாமுங்கோ. ஃபஸ்ட்டு 1/4 கப் சர்க்கரைங்கோ. நம்மளுக்கு 1/4 கப் போதுமுங்கோ, ஏன்னா நம்ம ரஸ்க்குலேயே அதிகமான சர்க்கரை இருக்குதுங்கோ. அடுத்தது வந்து ஃபுட் கலருங்கோ, நான் இன்னைக்கு எல்லோ எடுத்துக்கணுங்கோ. அடுத்தது சிறிதளவு ஏலக்காய் தூளுங்கோ. அப்புறம் நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்ச ரஸ்க்கு பவுடருங்கோ. அப்புறமுங்க 1/4 லிட்டர் பால் இந்த மாதிரி தண்ணி கலந்து காய்ச்சி வச்சுருக்கணுங்கோ. அப்புறம் சிறிதளவு முந்திரிங்கோ. இதுக்கு திராட்சை தேவைப்படாதுங்கோ. அப்புறமா ஹல்வா கிண்டுறதுக்காக நெய்யுங்கோ. இதில் எங்கோ 1/6 டேபிள்ஸ்பூன் நெய் போதுமா நல்லாவுங்கோ. ஃபஸ்ட்டுங்க வடக்கையில் நெய் ஊற்றிடலாமுங்கோ. நம்ம முந்திரி இருக்குதுல்லங்கோ, அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாமுங்கோ பொன்னிறமா. முந்திரி நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கு அப்புறமாங்க இந்த மாதிரி வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாமுங்க. இப்போங்க அதே வடக்கல்ல 1/2 டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிடலாமுங்க. இப்போங்க பால் நல்லா 2 நிமிஷம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம இதில் ரஸ்க் பவுடர் எடுத்து கொட்டிடலாமுங்க. இந்த மாதிரி இந்த ரஸ்க் பவுடர் பூரா இதில் கொட்டி நல்லா கலந்து விட்டுடலாமுங்க. நீங்கள் கலக்கும் போது கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு திரும்ப பால் ஆட் பண்ணிக்கலாமுங்க. இப்போங்க கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்துட்டுலாமுங்கோ. இப்போங்க கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்துட்டாச்சுங்கோ. இப்போ அந்த 1/4 கப் சர்க்கரையில் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேங்க ஃபஸ்ட்டு. இப்போ இது நல்லா கலந்துட்டுலாமுங்கோ. நம்ம ரஸ்க்குலேயே ஆல்ரெடி சர்க்கரை இருக்கிறதுனால நம்ம இதில் அதிகமாக சர்க்கரை போட வேண்டாமுங்கோ. ஆனால் எனக்கு இதில் அதிகமாக சர்க்கரை வேணுங்கிறவங்க 1/4 கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாமுங்கோ. இப்போங்க அந்த சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்ருங்கோ. இப்போ இந்த நேரத்துலேங்கோ அந்த ஃபுட் கலரை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்கோ. இதில் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தானுங்க, வேணுங்கிறவங்க மட்டும் ஆட் பண்ணிக்கலாமுங்கோ. பாருங்க இப்போ இது நல்லா கலந்துட்டு வச்சுக்கோ. இப்போ இதில் அந்த மிச்ச சர்க்கரை இருக்குதுல்லங்கோ, அதையும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாமுங்கோ. இப்போவும் இதில் ஏதாச்சும் கட்டிருந்தால் அது உடச்சு விட்ருங்கோ. இப்போவும் இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா முதல்ல நம்ம 2 டேபிள்ஸ்பூன் நெய்யை இதில் ஊற்றிடலாமுங்கோ. இந்த ஹல்வாக்குங்க அதிகமாக நெய் தேவைப்படாதுங்கோ. நான் சொன்ன மாதிரி 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் போதுமான அளவுங்க இதுக்கு. இப்போ இதனால கலந்து விட்ருங்கோ. இப்போங்க மணி 1-2 நிமிஷம் கழித்து 1 டேபிள்ஸ்பூன் நெய் இதில் ஊற்றிடலாமுங்கோ. இந்த மாதிரி நெய் விடும்போது எல்லாமுங்கோ நல்லா கைவிடாமல் கலந்துட்டுருங்கோ. நம்ம போட்ட ரஸ்க் பவுடர் இருக்குதுல்லங்கோ, அது இந்த பாலில் நல்லா வேகணுங்கோ. அப்போ தானுங்க சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது சரியாக வேகலினாங்கோ அப்புறம் வாயெல்லாம் ஒட்டிக்குங்க சாப்பிடும் போது. அதனால நல்லா சிம்மில் வச்சு கலந்துட்டுருங்கோ. இப்போங்க ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம சிறிதளவு ஏலக்காய் பொடியும் இதில் போட்டுடலாமுங்கோ. அப்போ தானுங்க அப்படி இந்த வாசத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போங்கோ இது கொஞ்சம் ட்ரையான மாதிரி இருக்குது இல்லைங்கோ. இப்போது இந்த நேரத்தில் 1 டேபிள்ஸ்பூன் நெய்யே இதில் விட்டுடலாமுங்கோ. இப்போ 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடுங்கோ. பாருங்கோ 1-2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அதை வறுத்து வச்சு முந்திரி கொட்டிடலாமுங்கோ. இப்போ இதனால் கலந்து விட்ருங்கோ. பாருங்கள் நம்ம ஹல்வா நல்லா வெந்ததுனால நல்லா வடக்கில் ஒட்டாமல் திறந்து வந்துடுச்சுங்கோ. இப்போ இதில் கடைசியாக 1/2 டேபிள்ஸ்பூன் மட்டும் நெய் விட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாமுங்க.
அவ்வளவுதானுங்கோ, நம்மளோட சுவையான ஹல்வா ரொம்பவே சீக்கிரமா ரெடி ஆயிடுச்சுங்கோ. உங்க வீட்டில் ஒரு பேக்கெட் ரஸ்க் இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா லைக் போடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சகுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. அப்புறம் நான் கிளம்புறேனுங்கோ.